ஐயையோ, தருமம் இப்படி விழுந்து கிடக்கிறதே, யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா, பெரியீர் ஏது வேண்டும், என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது, அது வேண்டுமா இல்லையென்றேன் என்று சொல்வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். பெரிய தர்ம பலன் எனது உயிர், இரத்த பலன் எனது உடல், உடலால் தாரி வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்களெல்லாம் நீ பெறுவேன். கர்ணா, அழியா புகழோடு முத்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? வா. கருணைதானா என்னை ஆட்கொண்டது? யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு. அர்ஜுனா, இப்போது தொடுவன் பாணத்தை, கர்ணன் முடிந்து விடுவான். நாகாபுகழும் பலமும் கொடையும் கொண்ட உன்னை விட்டு உயிர் பிரிந்தேன். என்ன அம்மாவின் குரல் கேட்கிறதே, இறந்தது அர்ஜுனனா அல்லது கர்ணனா? கர்ணனே தான், சந்தேகமே இல்லை. அண்ணா, ஏன் அம்மா மகனே மகனே என்று அழ வேண்டும்? என்னம்மா இது? என் மகன் எல்லோருக்கும் மூத்தவன், பிழைக்க வைக்கும் தன் உயிரை தந்த என் உன்மகன் இருந்தான். எந்த கொடுமையை பாயது, உடன் பிறந்தவரை அதிலும் அனைவருக்கும் முன்வந்தவரையா நான் அடித்தேன்? வாழ்வி கட்டவன் எதிரிகளின் மாவீரனை கட்ட போதெல்லாம் பன்முறை அண்ணன் போல் எனக்கு காட்சி தந்தான். கிருஷ்ணா பஞ்சகண்டி, உன்னாலல்லவா அந்த உத்தவரை நான் கொண்டேன். நான் கொண்டேன், நான் கொண்டேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே ஆறு பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்லுங்க? ஆமாம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதன் முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன்தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார். மூன்றாவது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தனர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். நான்காவது, நாகாஸ்திரத்தை உன் மீது இரண்டாம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார். ஐந்தாவது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். ஆறாவது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக ஆறு பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டேன். கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொண்டேன், நான் தான் கொண்டேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம் பழி என்று பதறுகிறாய். இதுவரை தேர்ந்தெடுத்தது போல் இறப்பிலும் இருவரும் சேர்ந்து இறப்பதன்று நட்பு. ஆனால் செயற்கரிய நரமனாம் செய்த நீ பிறருக்கரிய இடமல்லவா பெற்றிருப்பாய். கடையன்னார், நான் இறப்பினும் நீ அடைந்திருக்கும் வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ, பாருங்களப்பா, என் கடவுள் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள். பார்த்து நன்றாக புரிந்து போங்கள் அப்பா. நீங்கள் விரும்பாத உங்கள் மகளின் மண்ணில் வாழ்
அமையுமா?